தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவச் சிலையை நிறுவ அனுமதி வழங்க கோரி குறிஞ்சிப்பாடி ஒன்றிய தேமுதிக சார்பில் வட்டாட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மற்றும் நெய்வேலி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளான குறிஞ்சிப்பாடி, மீனாட்சிப்பேட்டை, குள்ளஞ்சாவடி, வடலூர் ஆகிய ஐந்து இடங்களில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வெண்கலச் சிலை நிறுவ அனுமதி வழங்க கோரி குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேமுதிக ஒன்றிய செயலாளர்கள் கே பி ஆர் சரவணன் மற்றும் வேல்முருகன் தலைமையிலான தேமுதிகவினர் மனு அளித்தனர். அம்மனுவில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பொது இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்தை ஒதுக்கி சிலை அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுமோ சுரேஷ், நகரச் செயலாளர்கள் சாகிர் ஹுசைன், சரவணன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனா்.